மார்க்கண்டேய நதியின் குறுக்கே யார்கோள் பகுதியில் கர்நாடகா கட்டியுள்ள அணை கட்டுமான பணிக்கு தமிழகத்திலிருந்து பொருட்கள் சென்றதாக தகவல். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வழிபாட்டு தலங்கள் திறப்பு. வரிசையில் காத்திருந்து பரவசத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம். கோவை, ஈரோடு, தஞ்சை, கரூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் 2 மாதங்களுக்கு பிறகு பேருந்துகள் இயக்கம். கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி மக்கள் பயணம். தமிழகத்தில் பெரும்பாலான சுற்றுலா தலங்களில் இன்று முதல் மக்கள் அனுமதி. கொடைக்கானல் பூங்காக்களில் சுற்றுலா பயணிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயிகள் கவலை. கன்னியாகுமரியில் சூறைக்காற்று வீசியதால் மீன் பிடிக்காமல் கரை திரும்பிய மீனவர்கள். கடல் சீற்றத்தால் குளச்சல் துறைமுக பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து சேதம். மீண்டும் ஊருக்குள் சுற்றி வரும் பாகுபலி. மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம். தென்பெண்ணை ஆற்றின் மார்க்கண்டேய நதிக்கு குறுக்கே கர்நாடக அரசு கட்டியுள்ள புதிய அணைக்கான கட்டுமான பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 25 நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அருகில் 121 கல்குவாரிகள் உள்ளன. பெங்களூரு தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் இந்த கல்குவாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் ஏலம் எடுக்கப்பட்டு தமிழ்நாட்டின் கனிம வளங்களை வெட்டி கர்நாடக மாநிலத்திற்கு எம்சாண்ட், ஜல்லி என லாரிகளில் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் நாச்சிக்குப்பம் கிராமத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கர்நாடக மாநில வனப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் துணை நதியான மார்க்கண்டேய நதியின் குறுக்கே யார்கோள் என்னும் இடத்தில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பில் 1.5 டிஎம்சி அளவு தண்ணீர் சேமித்து வைக்கும் வகையில் 50 மீட்டர் உயரமும் 430 மீட்டர் நீளமும் கொண்ட அணையை கட்டியுள்ளது. இந்த கட்டுமான பணிக்கு எம்சாண்ட், சிமெண்ட், ஜல்லி போன்றவை தமிழ்நாட்டில் உள்ள ஆலைகளில் இருந்து சென்றுள்ளதும் அணை கட்டுமான பணிக்கு தமிழ்நாட்டில் இருந்துதான் கட்டிட தொழிலாளர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த அணை கட்ட ஹைதராபாத்தைச் சேர்ந்த ராங்கி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லிமிடெட் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 25 வகையான கான்ட்ராக்டர்களுக்கு துணை ஒப்பந்தம் கொடுத்துள்ளது. குறிப்பாக ஓசூர், தளி, கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்கள்தான் துணை ஒப்பந்ததாரர்களாக ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இந்த அணையால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் அதிகாலை 4 மணிக்கு நாகூர் தர்கா திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து காலை முதலே பக்தர்கள் வரத் தொடங்கினர். இதேபோல உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் காலை 6 மணிக்கு தொடங்கிய சிறப்பு திருப்பலியில் கொரோனா பேரிடரில் இருந்து நாட்டு மக்கள் மீண்டும் வர சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. பேராலயம் திறக்கப்பட்ட முதல் நாளே நாகை மட்டுமின்றி ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்தனர். இதேபோல சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம், எட்டுக்குடி முருகன் கோவில், நாகை நீலாயதாட்சி அம்மன், நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. கோவையில் அனைத்து வழிபாட்டு தலங்களும் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இன்று திறக்கப்பட்டு வழிபாட்டுக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரியம்மன் கோவில் திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்கள் வழிபட அனுமதி அளிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது.
தமிழகத்தில் சுற்றுலா தலங்கள் திறக்க இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனைத்து பூங்காக்களும் திறக்கப்பட்டன. உடல் வெப்பநிலையை பரிசோதனை செய்தல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சுற்றுலா பயணிகள் பூங்காவினுள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரையண்ட் பூங்காவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து பூங்கா நிர்வாகிகள் வரவேற்றனர். நீண்ட நாட்கள் கழித்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். கோடை மழையால் நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நவரிப்பட்டம் நெல் 20,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர் செய்யப்பட்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தோட்டப்பட்டு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்திற்கு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து நெல் மூட்டைகள் கொண்டுவரப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நெல்லில் 17% ஈரப்பதம் இருப்பதாக காரணம் காட்டி ஒரு வாரத்திற்கு மேலாகியும் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததால் திடீரென பெய்த மழையால் அங்கு வைக்கப்பட்டிருந்த 5,000 அதிகமான மூட்டைகள் நீரில் மீண்டும் நனைந்து சேதமடைந்தன. நெல் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்டதால் தான் நெல் மூட்டைகள் நனைந்து விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு 20% வரை ஈரப்பதமுள்ள நெல் தஞ்சை நாகை விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்டது. அதேபோல 20% ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக முகாமிட்டு ஊருக்குள் சுற்றித் திரியும் பாகுபலி யானையின் கழுத்தில் GPS கருவியுடன் கூடிய ரேடியோ காலர் பொருத்த வனத்துறை திட்டமிட்டுள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் பாகுபலியின் நடமாட்டத்தை கண்டறிந்து அதனை பிடிக்கும் பணி துவங்கியது. ஆனால் வனத்துறையினரின் பிடிக்குள் சிக்காமல் மலை சார்ந்த வனப்பகுதிக்குள் பதுங்கி போக்கு காட்டிய காட்டு யானை எங்கும் நிற்காமல் நகர்ந்தபடியே இருந்தது. 3 நாட்கள் விடாமல் துரத்தியும் பாகுபலியை சுற்றி வளைக்க இயலாமல் தவித்த வனத்துறை வேறு வழியின்றி கடந்த 28ஆம் தேதி பாகுபலி யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தும் பணியை 10 நாட்களுக்கு நிறுத்துவதாக அறிவித்தனர். நிலையில் தற்போது மீண்டும் பாகுபலி வழக்கம் போல் இரவு நேரங்களில் ஊருக்குள் நடமாட துவங்கியுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலை, சமயபுரம் என்ற குடியிருப்பு பகுதி, கல்லார் பகுதி என பாகுபலி உலா வருகிறது. பாகுபலி மீண்டும் ஊருக்குள் தென்பட துவங்கிவிட்டதால் அதனை பிடிக்கும் பணியை வனத்துறையினர் 1-2 நாட்களில் துவக்குவார்கள் என தெரிகிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் 50% வாடிக்கையாளருடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் உள்ள உணவகங்களில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி மக்கள் உணவருந்தினர். அதேபோன்று தேநீர் கடைகளிலும் வாடிக்கையாளர்கள் தேநீர் அருந்தினர். தமிழகத்தில் மாவட்ட வாரியான கொரோனா பாதிப்பு அடிப்படையில் தளர்வுகளை அரசு அறிவித்துள்ளது. கடந்த முறைகளில் மாவட்டங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் இம்முறை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே வகையான தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பாதிப்பு குறைந்த கோவை, ஈரோடு, கரூர், தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 11 மாவட்டங்களில் சுமார் 55 நாட்களுக்கு பிறகு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மயிலாடுதுறை கிளைக்கு உட்பட்ட மயிலாடுதுறை பணிமனையில் உள்ள 73 பேருந்துகள், சீர்காழி பணிமனையில் உள்ள 42 பேருந்துகள் மற்றும் பொறையாறு பேருந்து நிலையத்தில் உள்ள 29 பேருந்துகளில் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் செல்லும் பேருந்துகள் தவிர்த்த பிற பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படுகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அரசு போக்குவரத்து கழக கிளையில் உள்ள 53 பேருந்துகள் தேவைக்கு ஏற்ப இயக்கப்படுகின்றன. கோவையில் மொத்தம் 530 பேருந்துகள் மாவட்டத்திற்கு உள்ளேயும் வெளி மாவட்டங்களுக்கும் இயக்கப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 10 பணிமனைகளில் 513 பேருந்துகளின் சேவை தொடங்கியது. மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 10 பணிமனைகளில் 300 புறநகர் பேருந்துகளும் 213 நகர பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. பேருந்துகள் இயக்கம் தொடங்கியதால் காலை முதல் கும்பகோணம், திருச்சி, திருவாரூர் பகுதிகளுக்கு பயணிகள் செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்திற்குள் பயணிக்க 166 பேருந்துகளும் பிற மாவட்டங்களுக்கு பயணிக்க 167 பேருந்துகளும் என 333 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நகர பேருந்துகளில் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளான சேலம், திண்டுக்கல், மதுரை செல்லும் பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளை அதிகரித்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் குறும்பனை சுற்றுவட்டார மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கட்டுமரம் வள்ளம் மற்றும் பைபர் படகுகளில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் சூறைக்காற்று மற்றும் திடீர் கடல் சீற்றத்தால் மீனவர்கள் மீன்பிடிக்காமல் கரை திரும்பினர். கடல் சீற்றத்தால் கடலரிப்பும் ஏற்பட்ட நிலையில் குளச்சல் கடல் பகுதியில் கட்டப்பட்டிருந்த துறைமுக பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து விழுந்தது. தூண்களும் துருப்பிடித்து வலுவிழந்து காணப்படுவதால் தொடரும் கடல் சீற்றம் மற்றும் கடலரிப்பால் பாலத்தின் மற்ற பகுதிகளும் உடைந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் கிராமத்தில் ராணுவ வீரர்கள் குழு ஒன்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் சுருள் காத்தி வீச்சு கபடி மற்றும் பொது அறிவு பாடங்களையும் கற்றுத் தருகின்றனர். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பயிற்சி அளிப்பதோடு அதற்கு தயாராகும் வகையிலும் பயிற்சி அளித்து வருகின்றனர். ஓட்டப்பந்தயம் கயிறு எறிதல் நீளம் தாண்டுதல் ஈட்டி எறிதல் யோகா உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை அளித்து வரும் அவர்களுக்கு கிராமத்தினர் முன்னாள் ராணுவ வீரர்கள் என அனைவரும் ஆதரவு அளித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திறந்தவெளி மதுக்கூடமாக மாறி வரும் நகராட்சியின் வார சந்தை திடலை பாதுகாக்க வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நகரின் மையப்பகுதியில் திருநள்ளாறு பிள்ளை தெருவாசல் சந்திப்பில் நகராட்சி திடலில் வார சந்தை இயங்கி வருகிறது. கொரோனா ஊரடங்கால் கடந்த சில வாரமாக சந்தை நடைபெறவில்லை. இதனால் குடிமகன்கள் கூட்டம் கூட்டமாக கூடி மது அருந்துவிட்டு பாட்டில்களை அங்கேயே போட்டு உடைத்து செல்கின்றனர். இதனால் வார சந்தை முழுவதும் வெறும் மதுபாட்டில்களாக காட்சி தருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் பெரும் அசம்பாவிதம் நிகழும் முன்னே காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் திறந்தவெளி மதுக்கூடமாக மாறிவரும் வார சந்தை திடலை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தவர் பாண்டி வீடு. இவர் தனது வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டிவேலுவை வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பாண்டிவேலுவின் மருமகன் சுரேஷ் என்பவர் கொலை கொலை முயற்சி மற்றும் வழிப்பறி போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதும் அவரது எதிரிகள் அவரை கொலை செய்ய வந்த இடத்தில் தவறுதலாக அவரது மாமனார் பாண்டிவேலுவை கொலை செய்துள்ளதும் முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக கொலையாளிகளை செம்மஞ்சேரி போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்துள்ள அலமேலுபுரம் கிராமத்தில் பழுதடைந்த மின்கம்பத்தை மாற்றியமைக்கும் பணியில் ஒப்பந்த ஊழியர் அசோக்குமார் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதற்கிடையில் மின்சார வாரி அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒப்பந்த ஊழியர் அசோக்குமார் உயிரிழந்ததாக கூறி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்களும் தொழிற்சங்கத்தினரும் மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து மின்வாரி அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு உடலை வாங்கி சென்றனர். கேரள மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 118,047 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் மேலும் 12,100 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்புக்கு 76 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 104,039 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அருந்ததியர் மக்கள் முற்போக்கு நல சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அருந்ததியர் இன மக்களுக்கு இலவசமாக வீடு கட்ட இடம் வழங்க வேண்டும், 3% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும், முதியோர் உதவித்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. சென்னை காசிமேடு காசிபுரத்தைச் சேர்ந்தவர் லோகேஷ் என்பவர் மதுரையைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை திருமணம் செய்யாமல் ரகசிய குடும்பம் நடத்தி வருவதாக குழந்தைகள் நல அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ராயபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் லோகேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இதற்கு உடந்தையாக இருந்த லோகேஷின் தாயும் கைது செய்யப்பட்டார்.
கைது செய்யப்பட்ட லோகேஷ் மீது 2 கொலை வழக்குகள், கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல், பயாஸ், கார்த்திகேயன், நடராஜ், மாசிலாமணி உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 4.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கடலூர் மாவட்டம் முழுவதும் இதுபோல் கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள காலாவதி சுங்கச்சாவடிகளின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஓமலூரில் உள்ள சட்டவிரோதமான சுங்கச்சாவடி உட்பட காலாவதி சுங்கச்சாவடிகளையும் அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கு ஒரு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா தெரிவித்துள்ளார். 390 பேருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு உறுதியான நிலையில் 113 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்பத்திலேயே சிகிச்சைக்கு தாமதப்படுத்தாமல் வந்திருந்தால் பார்வை இழப்பை தவிர்த்திருக்கலாம் என்றாா்.